மனோகர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதை அடுத்து இந்த நியூஸை சத்யா கிட்டே போய் சொல்கிறாங்க வருண். சத்யாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்துதான் அங்கேருந்து வந்த நம்ம ஸ்ருதியும் தருணும் வீட்டுக்கு வராங்க. இவங்கக்கிட்டேயும் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதியோட முகம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுது. இந்த விஷயத்தை கேட்ட தருண் ரொம்பவே சந்தோஷப்பட தருணோட அத்தை ஸ்ருதியோட சேர்ந்து பேசுகிறாங்க. ஸ்ருதியும் சொல்கிறாங்க, ஏற்கனவே இவ ரொம்ப பயங்கரமாக ஆடுறா, இந்த விஷயம் நடந்துடுச்சுன்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது, எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க.